with Chitra, Social Talk. இந்த பரதநாட்டிய கலைக்கு இன்னைக்கு சமூகத்தில் எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரமாத வரவேற்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது பரதநாட்டிய, ஆல் இண்டியா பரதநாட்டிய கலைஞர்களுக்கு அபைன்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் அந்த 1000 பேரை, எங்கள் அங்கத்தினர்களை தான் தஞ்சாவூர் கோயிலில் 1000வது வருஷத்துக்கு ஆட வச்சேன். இப்போ 2000 பேருக்கு மேலே இருக்கா மெம்பர்ஸ். அப்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்களா? இது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ட் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. அமெரிக்காவில் எவ்வளோ பரதநாட்டியம் டான்ஸர்ஸ் இருக்கா தெரியுமா? அங்கே இப்போ வந்து எங்களோட அசோசியேஷனோட கிளை அங்கே ஆரம்பிக்க போகிற அமெரிக்காவில், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் எந்த கலையும் இப்போது பாலிவுட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. ஸ்கூல்லலாம் இப்போ வந்து ஆடுறதெல்லாம் பாலிவுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தாலும் பரதநாட்டியம் போன்ற எல்லா சாஸ்திரிய கலைக்கும் இன்னும் மவுசு இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 1000 நடன கலைஞர்கள் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அதுவா, எனக்கு என்ன தோன்றது, அதுவும் இறையருள் தான் நினைக்கணும். அது மிகப்பெரிய சாதனை. அது என்னாச்சுன்னா, நான் தான் சொன்னேனே, அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன் எங்கள் குரூப்புக்கு. அப்போது ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பரதநாட்டியம் டான்ஸர்ஸு, டான்ஸ் டீச்சர்ஸ், இவங்களெல்லாம் பாகவத மேளம் பார்க்குறதுக்கு மெலட்டூருக்கு தஞ்சாவூர் கிட்டக்க அங்கே அழைச்சின்னு போயிருந்தேன், போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்படியே தஞ்சாவூர் கோயில் கைஷன் வந்து சரஸ்வதி மகால் லைப்ரரி கைஷன் போனேன். அதில் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இதெல்லாம் இருக்குது இங்கேன்னு. அப்போ சுவாமி கழுத்தாப்பில், அங்கே பெருவுடையார் கழுத்தாப்பில் போய் நிற்கிறச்சே எனக்கு திடீர்னு தோணித்து, உனக்கு 1000வது வருஷமாச்சு, இது என்னால் என்ன பண்ண முடியும், 1000 பேர் என்னோடய அசோசியேஷன்லேருந்து 1000 பேர் ஐஷன் வந்து இங்கே ஆட வச்சுட்டோமா அப்படின்னு நான் சுவாமியை கேட்டேன். எனக்கு மணி அடிச்சுது, நல்ல சக்குன்னு ஆச்சு. இதை நம்ப மாட்டேன், கோயில் வெளியில் வந்த உடனே டாக்டர் வரதராஜன், அங்கே வந்து பிருகநாட்டிய அஞ்சலின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க, சிவராத்திரி சமயத்துலலாம் நாட்டியாஞ்சலியெலாம் நடக்கிறது. அவரை கூப்பிட்டேன், இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க, நான் அட்ரஸ் பண்ணுறேன். வர செப்டம்பர் மாதம் இன்ன டேட்டையும் கொடுத்தேன், அன்றைக்கி 1000 பேர் இங்கே வந்து ஆடுவோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அன்றைக்கி சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் இதை பற்றி வந்துடுது, சென்னையிலையும் இந்துவில் பெரிய ஒரு ரைட்டப் வந்தது. ஸோ இப்படி தான் அது ஒரு கடவுள் அனுகிரகத்தில் தான் அது பண்ணணும்னு தோணித்து நடந்தது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ஒரு தெய்வீகமாக இருந்தது, ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. அதை பற்றி ஒரு கல்வெட்டு போட்டிருக்கணுங்க, ஓடலியே, ஏன்னா அது சரித்திரம் படைச்சது. ராஜராஜன் காலத்தில் கூட 400 நடனக்கலைஞர்களை தான் எம்ப்ளாய் பண்ணி, அது வந்து ஒரு பெரிய, அதாவது உலகத்தில் உள்ள கல்வெட்டுகளையே இருக்கிறதுல நீட்டமான கல்வெட்டு அந்த கல்வெட்டு தான். 400 டான்ஸர்ஸ் இப்போ பேரும் இருக்குது இல்லை, அத்தனை பேருக்கும் என்ன வீடு, என்ன சம்பளம், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, கல்ச்சுரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பாடம் கற்றுக்கலாம் அந்த பூரா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து. அப்படியா, அவ்வளோ பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எது சொல்ல வந்தேன், அவங்க முறையில் வந்து ஆடின்னு இருந்தாங்க, இந்த முறையில் இத்தனை பேர் வந்து ஆடுவாங்க. மொத்தமாக 1000 பேர் சேர்ந்து ஆடினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் எங்கேயும் கிடையாது. அது சரித்திரம் படைத்த ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய சாதனை. அதை எங்கேயாவது அந்த 1000வது ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிளேக்கான்னு போட்டு எங்கேயானு வச்சுருக்கலாம். நான் கூட கேட்டேன், அங்கேயே கேட்டேன்,
நடக்கலை. அப்போது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கூட அந்த விழாவில் கலந்துக்கிட்டார் இல்லையா? கலந்துட்டார். அது அவர் வந்து பேப்பரில் பார்த்துட்டு அவராகவே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஹிந்து பேப்பரை பார்த்துட்டு தான் அவர் ஃபோன் பண்ணார். அரைப்பக்கம் வந்திருந்தது. அது நான் வந்து எப்படி 1000 பேரை ட்ரெயின் பண்ணேன்னு கேட்டு, அந்த ஏன்னா அந்த நிகழ்வுக்கு இன்னொரு 15 நாள் தான் இருந்தது. அந்த சமயத்தில் ஹிந்துவில் ரொம்ப பெருசாக கொண்டு வந்தாங்க. கேட்டச்சே நான் சொன்னேன், அதுக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு. சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய் அங்கேயே தஞ்சாவூரில் போய் அந்த சமயத்தில் அந்த கோவிலோட முதல் கும்பாபிஷேகம் போது என்ன நடந்துருந்துருக்கோன்னு ஒரு யோஜனை. கரூர் தேவர் அப்போது ராஜராஜனுடைய குரு. ஆமாம். கரூர் தேவர் பாடின திருவிசைப்பா அது வந்து ராஜராஜேஸ்வரம், ராஜராஜேஸ்வரமே அப்படின்னு ராஜ அந்த பேர் வந்துட்டே இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் தான் பாடியிருக்காருங்கிறது அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தா 11 பாடல் அது. அதை போய் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய் எடுத்தேன். அதை வந்து கொண்டு வந்து டியூன் பண்ணேன். டியூன் பண்ணி நடனம் அமைச்சு சென்னையில் உள்ள பெரிய டான்ஸ் டீச்சர்ஸ் ஒரு 10 பேர் கூப்பிட்டு அவங்களுடைய முக்கியமான சீடர்களை வந்து 2 ஸ்டான்ஸாக ஆட வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். வீடியோ பண்ணோம். வீடியோ பண்ணி ஆல் ஓவர் தி வேர்ல்டு அனுப்பிச்சிட்டோம். அது ஒரு 5 மாதம் முன்னால் அனுப்பிச்சிட்டோம். அவங்க எல்லாரும் அந்த வீடியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தயாராகி ஒரு ஒத்திகை கூட கிடையாது, நேராக 1000 பேரும் அந்த இடத்துக்கு வந்து ஒன்றா சேர்ந்து ஆடி. ஆனால் பிளானிங் அத்தனை முன்னாலேயே பிளான் பண்ணி எங்கள் கண்ணன் கூடவே, கண்ணன் வந்து யார் எங்கே நிற்பாங்கிறது எங்கள் கையில் இருந்தது. அங்கே யாருமே இடத்த தேடலை. நாங்கள் கீழே கட்டம் போட்டு வச்சிட்டோம், நம்பர் கொடுத்துருந்தோம். அழகாக வந்து அவங்கவுங்க அந்த நம்பரில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 1000 பேர் வந்து அவ நிற்க வேண்டிய இடத்துல வந்து நின்றாச்சு. அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணும். அது அபயிலேருந்து இன்னும் என்னுடைய அபய செக்ரட்டரிஸ் 2 பேர் அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக நடந்தது. இது இதை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இதை பார்த்துட்டு கலைஞர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னம்மா ரொம்ப பெருசாக தஞ்சாவூரில் பண்ண போகிறீங்களாமே. நான் நிஜமாக சொல்கிறேன், உள்ளதை சொல், நான் பயந்து போயிட்டேன். அது ஏன்னா இவர் கோயில்னால் பிடிக்காது, பண்ண விடாமல் எதானு பண்ண போகிறாரோ என்னமோ, இது என்ன ஆக போகிறதோ தெரியலேன்னு. ஆமாம் ஐயா, நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் கழகத்துலேருந்து பரதநாட்டியம் அசோசியேஷன்லேருந்து பண்ணுறோம். நாங்கள் வந்து நாங்களும் 1000வது வருஷம் அரசாங்கத்துலேருந்து பண்ண போகிறோன்னு அறிக்கை விட்டுருக்கேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்கள் அடுத்த வருஷம் பண்ண போகிறதாக அதில் அறிக்கையை பார்த்தேன். நாங்கள் இந்த வருஷமே ஏதோ 1000 பேர் சின்னதாக நின்று ஆடிட்டு போயிடுறோம், நீங்கள் அடுத்த வருஷம் பெருசாக பண்ணிக்கோங்கன்னு. ஆ, 1000 பேர் சின்னதா? இல்லைம்மா, நான் அடுத்த வருஷம் தள்ளலை. என்னோட அரசு உங்களோட கழகத்தோடு சேர்ந்துக்கும், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, என்ன நாங்கள் பண்ணுறோம். அழகாக கேட்டார். சூப்பர், அருமை. நான் ஆடி போயிட்டேன். நான் சொன்னேன், நான் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நீங்கள் கேட்பேன்னு. இது ஒரு பெரிய ஆனராக நாங்கள் நினச்சிக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட ஆனர் இல்லை, என்னுடைய அசோசியேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஆனர். ஆனாலும் நான் தனியாக, நான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு. அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏமா, சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் கமிட்டி கேட்கணும். கமிட்டியை கேட்டுட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு. ஏமா, ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், அதுதானே முறை சார், நீங்கள் கேளுங்கன்னு. நான் பிரசிடெண்ட், தனியாக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சொல்கிறது பெரிய விஷயம். நான் ஒன்று பண்ணுறேனே, நான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை உங்கள் ஆஃபீஸ்க்கு அழைச்சின்னு வந்துடுறேன்.
நீங்களே சொல்லுங்களேன், அதை நான் சொல்கிறத விட நீங்களே அவங்கக்கிட்ட சொல்லுங்களேன். சரின்னு சொன்னார். மறுநாள் உடனே எனக்கு டேட் கொடுத்துட்டார், டைம் கொடுத்துட்டார். டைமே இல்லையே, 15 நாளில் அந்த நிகழ்வே ஆக போகிறது. அப்புறம் எல்லாம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சொன்னேன், ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன், நாங்கள் 1000 பேர் வந்து ஆட போகிறோம், திருவையாறில் மியூசிஷியன்ஸ் எப்படி அவங்கவுங்க செலவழிச்சுட்டு போய் அங்கே பாடிட்டு வராங்களோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க செலவழிச்சு, அமெரிக்காவிலேருந்துலாம் வந்தான், செலவழிச்சு நீங்களே வந்து இங்கே ஆடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அசோசியேஷனில் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறதுக்கு இடம் பணம் இல்லை, அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிராண்ட் கேட்டிருக்கேன், எனக்கு இன்னும் பதில் வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ப்ராசஸ் ஆகி வரணுங்கிறாங்க. நான் எழுதின லெட்டர் இறையன்போட டேபிள்லேயே இருக்கான், நீங்கள் கொஞ்சம் அந்த லெட்டர் மட்டும் அனுப்பி விட்டுரு சொல்லுங்கள் அப்படின்னு. சாப்பாடு போடுறதுக்கா? ஐய, அதெல்லாம் வேண்டாம், ஏன் அரசு போடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கேட்க வேண்டாம், நாங்கள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு விட்றோம் அத்தனை பேருக்கும், அதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன, இல்லை நான் ஒரு 50 ஓதுவார்கள் வந்து பாட போகிறாங்க, நந்தியை சுற்றி உட்காந்து, இதெல்லாம் வேடிக்கையெல்லாம் நடந்தது. அப்புறம் சொன்னார், அவராகவே கேட்டேன், நான் எப்போம்மா எத்தனை மணிக்குமா நான் வரணும், நான் ஆடி போயிட்டேன், ஆ நீங்கள் வரப்போறீங்களா அப்படின்னு. என்னோடய ரியாக்ஷன் அப்படி இருந்தது, என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அவர் தான் கோயிலுக்குள்ளே வரமாட்டாரு, அவராகவே சொன்னார். சொன்னேன், நாங்கள் வந்து 4 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகிடுவோம், எங்களோட நிகழ்ச்சி வந்து 1/2 hour தான், அதனால் வெளிச்சம் இருக்கிறச்சையே நாங்கள் பண்ணிடணும்னு நினச்சிட்டுருக்கோம், நாங்கள் லைட்டிங் கூட நாங்கள் எது லைட்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோமா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் நடத்துவோம், பூரா தூர்தர்ஷன் கவரேஜ் அது இது, சன் டிவி அவங்க எதான் எல்லா டிவியும் இருக்கே, எல்லா டிவியும் வந்துடும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், லைட்டிங் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எல்லாருமே அந்த குடும்பம் பூரா வந்தது, அவங்க குடும்பம் பூரா வந்தது, நான் பார்த்தேன், கனிமொழியே அவங்கெல்லாம் எல்லோரும் வந்தாங்க. என்ன சொன்னார் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே? அவர் அந்த மைக்கில் பேசினார். ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், 1000 பேர் சேர்ந்து ஆடுறது பார்த்துட்டு ஒரே ரொம்ப ரொம்ப பெருமையாக எடுத்தவருக்கு. சொன்னார்,
பத்மாவுடைய என்ன சொன்னார், நடன கலைஞர்கள்னு சொல்லக்கூடாது, பத்மாவுடைய நடன சைன்யம் இன்னைக்கு அதானே சொன்னார். பத்மாவுடைய நடன சைன்யத்தை இங்கே பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, கலைக்கு பெருமை. அழகாக பேசுறது கேட்கணுமா எனக்கு சொல்ல தெரியல. நம்முடைய முனைவர் பத்மா சுப்ரமணியம் அவர்களுடைய குழுவினர், குழுவினர் என்று சொன்னால் பொருந்தாது, சேனையினர், ஒரு சேனையில் படையில் எவ்வளோ பேர் இருப்பார்களோ அவ்வளவு பேரை திரட்டி கொண்டு வந்து எல்லோரும் இங்கே நடனமாடி அந்த கருத்துக்கள் முழுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லவா? ஆனால் கலை நயம், ஆர்வம், அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அதோடு அவர்கள் அற்று வைத்துள்ள பற்று, இவைகளை எல்லாம் இங்கே கண்டு நாம் கிடைத்திருக்கின்றோம். இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடனும் கவிஞர் கண்ணதாசனுடனும் நீங்கள் மேற்கொண்ட ரஷ்ய பயணம் இருக்கு, அது மறக்க முடியாது. கண்ணதாசனை பற்றி ஓஹோன்னு பெரிய போயிட்டுன்னு சொல்லி, எம்எஸ்வியை பற்றி நேச்சுரலி அப்பா சொல் போயிடுறது கேட்கவே வேண்டாம். கமல்ஹாசன் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நடன கலைஞரும் கூட. உங்களுடைய பார்வையில் கமல்ஹாசனுடைய நடனத்தை பற்றி சொல்லுங்கள். கமல் ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது ஆக்டிங் மட்டும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் பார்க்க முடியாது. உங்களுக்காகவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினாராமே, ஒரு இது தங்கை தாமரை பாடல்கள்னு இருக்கும், எனக்காக எழுதின பாட்டு, நான் ஆடணுங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச பாடல்கள்லாம்.